सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदू तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि गोकर्ण उवाच कस्त्वमुग्रतरो रात्रौ कुतो यातो दशामिमां किंवा प्रेत पिशाचो असि इति शंसन प्रेत उवाच अहम भ्राता तदीय इति नामतः स्वकीयेनैव दोषेण मया कर्मणो नास्ति संख्यामे महा अज्ञाने विवर्तिनः लोकाना हिंसकः सोऽहम् स्त्रीभिः दुखेन मारितः अतः so, प्रेतत्मापन्न uh, दुर्दशा च वहाम्य वाताहारेण जीवामि दैवाधीन पलोदयात अहो बंधो भ्रातर भ्रातर्म आशु मोचय गोकर्णो वचन शुवा तस्म वाक्यं आथ अब्रवी सुंदुकारिंद பிரேதரூபமாக ஆகி எல்லா இந்த ஸ்திரீபிகி துக்கேன மாறிதகாசக பிரேதரூபகா சஞ்சரன்னு அவனுக்கு வந்து மோட்சமில்லை ஏ அப்படின்னு நினச்சிட்டுருந்தார் ஸோ கோகர்ணன்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு உக்ரமான ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு அந்த கோகர்ணன் வந்து சரி இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அது இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அஹோ பந்தோ கிருபாசிந்தோ பிராத்தா மாம் ஆஷு மோச்சைய என்னை விடுவிப்பதற்கு என்ன ஒரு உபாயமுங்கிறது நீ யோசி என்னை விடுவிச்சுடு அப்படின்னு வந்து துந்துகாரி கோகர்ணன் கிட்ட கேட்குற இப்போ மேலே இன்னைக்கு பாடம் கோகர்ண உவாச்ச உவாச்சுவதர்த்தம் தூ கயாபிண்டா மயா தத்த விதானத தைவ முக்தோசி மம ஆச்சரியம் இதம் மகத்து துவதர்த்தம் கயா மயா மயாதத்தா மயா என்னால் துவதர்த்தம் துவதர்த்தம்னு துப்பியம் உனக்காக அந்த அர்த்தம்ங்கிறது யூஸ்வலி சதுர்த்தி அர்த் சதுர்த்தி மீனிங்க்கு வர்றச்சே நம்ம வந்து துவதர்த்தம் அப்படின்னு போட்டு தவா அர்த்தம் உனக்காக அப்படிங்கிற மாதிரி தவ கிருத்தே அப்படின்னு சொல்கிறோமே அதுக்கு பதிலாக துப்யம்ங்கிற அர்த்தத்தில் வருது ஸோ துவதர்த்தம் உனக்காக கயையில் போய் நான் பிண்டம் போட்டுட்டு வந்திருக்கேன் கா விதிமுறைப்படி என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சுருக்கேன் கையில போய் பிண்டம் போட்டால் அதுக்கப்புறம் மேலே வந்து அவளுக்கு மோட்சம்தான் எந்த கவலையும் கிடையாது இந்த மாதிரி பிரேத ரூபமா சஞ்சாரம் பண்ண மாட்டா பிரேத்தனா நடுவாந்திரமா இருக்கக்கூடிய ஒரு நிலமைக்கு தான் பிரேத்தகானு சொல்றோம் ஸோ தத் கதம் ஏ எவ்வாறு துவம் நைவமுக்தகா அசி இதம் மம மகது ஆச்சரியம் இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு நான் போய் கயில விதிமுறைப்படி உனக்கு ஒரு பிண்டம் போட்டுட்டு வந்தாச்சு போட்டாச்சுன்னு உனக்கு வந்து முக்தி அடைஞ்சிருக்கணும் நீ முக்திங்க இந்த இடத்துல மோக்ஷஸ்வரூபமா அந்த முக்திய சொல்லல இது வந்து இந்த ஒரு பிரேத்த ரூபத்திலிருந்து முக்தி அடைஞ்சு வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு ஒரு வழிவகுப்பதுங்கிறது அர்த்தம் இந்த நடுவாந்திரமா சஞ்சரிக்காம பிசாசு பிரேதம் ராட்சசன் இந்த மாதிரி ஒரு நிலைமை எடுத்துக்காத நேர அடுத்த சரீரத்துக்கு ஒரு அடுத்த ஜென்மாவை எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி அதுதான் மோச்சனம் விமோச்சனம் இந்த சரீரத்தில இருந்து இந்த பிரேத ரூபமான சரீரத்தில இருந்து நீ ஏன் இன்னும் மோட்சத்தை அடையவில்லை அப்படின்னு கேட்டுக்கிறார் உனக்காக நான் கயில போய் மயா தத்தஹா பிண்டகா என்னால் கொடுக்கப்பட்டது விதானத்தஹ விதானம் கருச்சு நியமம் நியமபூர்வகமாக எப்படி எப்படி எல்லாம் செய்யணுமோ சாஸ்திர விதி பூர்வகமாக அதுபடி நான் செஞ்சாச்சு அப்படியும் நீ ஏன் முக்தி அடையலைன்னு எனக்கு ரொம்ப பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது கயா ஸ்ராத்தாத்து ந முக்தி ந து இஹ முக்திஹேத்து விதேயம் மயா பிரேத தத்துவம் வத சவிஸ்தரம் கயால போய் ஸ்ராத்தம் வண்டியும் உனக்கு முக்தி ஏற்படலைன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே கையை கையவிருக்கிறார் கோகர்ணன் போயி ஸ்ராம் செய்வதால் காரணம் ஹேது பஞ்சமி போயி ஸ்ராத்தின் காரணமாக முக்தி ஆனால் அபர உபாயு இங்கு வேறு உபாயம் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் கிம் விதேயம் துந்துக்காரிய பிரேத ரூபம்னு பிரேத ரூபத்தில் இருக்கக்கூடிய துந்துக்காரி அதனால அட்ரஸ் பண்றது ஹே பிரேத மயா கிம் விதேயம் என்னால் என்ன செய்யப்பட வேண்டும் தத்து துவம் வத ச விஸ்தரம் அது பிரிச்சுக்கணும் தத்துவம் வதங்கிறச்சு தத்துவம்னு ஒரே வார்த்தை இல்லை அந்த இடத்துல ரெண்டு வார்த்தை பிரிச்சுருங்க தத்து துவம் தத்து விஸ்த விஸ்தரம் வத அதை நீ எனக்கு விஸ்தரமாக கூறு ஸோ கயில போய் ஸ்ராத்தம் செய்ததனால் கூட முக்தி அடையவில்லையே ஆனால் நம் முக்தி சேத்து அபரக து உபாய அந்த தூங்கிறது வந்து வெரஸ் இன்ஸ்டெட் இல்லைன்னா மறுபக்கத்தை காமிக்கிற மாதிரி சொல்றது அந்த தூங்கிருச்சே கயில போயே ஸ்ராத்தம் பண்ணலன்னா ஸ்ரா கயையில போய் ஸ்ராத்தம் பண்ணியும் உனக்கு முக்தி அடையலைன்னா அப்போ வேற என்ன உபாயம் இருக்க முடியும் இங்கே ஈக ஈகன்னு அஸ்மின் விஷயே தவ முக்தி விஷயே ந திருஷ்யதே என்னால் பார்க்க முடியலையேங்கிற ஸோ கிம் விதேயம் மயா அத்த நான் என்ன பொண்ணணுங்கிறது அதை தத்து விதேயம் தத்து செய்ய வேண்டிய அதை துவம் விஸ்தரம் வத நீ வந்து எனக்கு விரிவாக கூறு அப்படின்னு கோகர்ணன் பிரேத்திட்ட கேட்க இந்த பிரேத்தம் பதில் சொல்றது அவேர்னஸ் பாருங்க பிரேத்த உவாச்ச கயாஸ்ரானி முக்தி மே நவிஷிய உபாயம் அப்பறம் துவம் விசாரைய சாம்பிரதம் எத்தனை நீ வந்து நூறு கயசராதம் பண்ணாலும் எனக்கு முக்தி கிடையாதுப்பா வேற ஒரு உபாயத்தை நீ வந்து இந்த இப்போ யோசி அப்படின்னு கோகர்ணன் கிட்ட சொல்றது அந்த பிரேதம் சோ கயாஸ்ரானாபி கயா கயாஸ்ராம் சதம் கயா ஷிராத சதம் ஸோ கயையில் ப நூறு கயா கயாஸ்ராத்தம் பண்ணினா கூட அதனால் கூட முக்திஹி மே முக்திஹி நவிஷதி எனக்கு முக்தி விமோச்சனம்ங்கிறது கிடையாது இந்த பிரேத ரூபத்திலிருந்து எனக்கு நூறு கயா கயாசிராதத்தினால கூட எனக்கு வந்து விமோச்சனம் கிடையாது அபரம் உபாயம் கஞ்சித்துவம் விசாரய சாம்பிரதம் வேறு ஒரு உபாயத்தை கஞ்சித்து அபரம் உபாயம் வேறு ஒரு உபாயத்தை துவம் நீ இப்பொழுது யோஜி ஏன்னா எனக்கு வந்து நூறு சிராத்தம் பண்ணாலும் நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு விமோச்சனமே கிடையாது அப்படிங்கிற அவேர்னஸ் அவருக்கு இருக்கு அதனால வேற ஒரு உபாயத்தை நீ யோஜிங்கிறார் இதி தத் வாக்கியம் ஆகர்ணிய கோகர்ணஹா விஸ்மயம் கதகா சத ந முக்தி சேத்து அசாத்தியம் மோச்சனம் தவ கோகர்ணன் வந்து இதை கேட்டுட்டு நூறு ஸ்ராத்தம் பண்ணியும் முக்தி அடைய முடியாது நீ அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு சாத்தியமான விஷயம் இல்லைன்னு எனக்கு தோன்றதே இது தத் வாக்கியம் ஆகர்ணிய தத் வாக்கியம் கிடைச்சி தசிய வாக்கியம் அந்த துந்துக்காரினா வாக்கியம் இவ்வாறு துந்துகாரி கூறின அந்த வார்த்தையை ஆகர்ணிய கேட்டுவிட்டு கோகர்ணஹா விஸ்மயம் கதகா கோகர்ணனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது என்ன ஆச்சரியம் ஏற்பட்டு இந்த மாதிரி சொன்னி ந சேத்து சேத்ராத்தைஹி நூறு ஸ்ராத்தங்களினால் முக்திஹி ந சேத் உனக்கு முக்தி இல்லையே ஆனால் தவ மோச்சனம் அசாத்தியம் தவ உன்னுடைய மோச்சனம் உனக்கு வந்து ஒரு மோட்சம்ங்கிறது நீ இந்த பிரேத ரூபத்திலிருந்து விடுவிப்பதுங்கிறது அசாத்தியம் சாது சா சாதிக்க முடியாத ஒரு விஷயம் உம் நான் சொல்லுவோம் ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்து ஒரு ஸ்லோகமே அசாத்திய சாதக சுவாமின்னு அவருக்கு பேரு அசாத்தியத்தை கூட சாதிக்கக்கூடிய ஒரு சுவாமியா இருக்கார் ஆஞ்சநேயர் ஆஹ் அதனால இங்க வந்து ஏதோ ஒரு என் அசாத்தியம் அசாத்தியம்னு நம்ம நினைச்சுட்டா கூட அதை வந்து சாதிக்கிறதுக்குன்னுட்டு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு வழி கண்டிப்பா வரும் ஏதோ ஒரு பகவத் சங்கல்பத்துல நமக்கு நடந்துதான் தீரும் இம்பாசிபிள்ங்கிறதே கிடையாது அசாத்திய சாதக சுவாமின்னு சோ இது தத் வாக்கியம் ஆகர்ணிய கோகர்ணா விஸ்மயம் கதா கோகர்ணனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது இந்த பிரேதத்தினுடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்போ நூறு சிராதங்கள் பண்ணியும் மோட்சம் இல்லையே ஆனால் உன்னுடைய மோட்சம்ங்கிறது இங்கே சாத்தியமான ஒரு ஒரு விஷயமாக எனக்கு தோணலையே அசாத்தியம் இதானீம் நிஜம் ஸ்தானம் ஆதிஷ்ட பிரேத நிர்பயா ி சாதகம் இப்பொழுது நிஜம் ஹே விழுதிஷ்டேத அந்த அட்ரஸ் பண்ணி பிரேத்தார் இதீம் இப்பொழுது நிஜம் ஸ்தானம் ஆதிஷ்ட சரி நீ போய் உன் இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்பா நான் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படிங்கிற கோகர்ணன் இதானியம் இப்பொழுது நிஜம் ஸ்தானம் ஆதிஷ்ட ஒன்னுடைய ஸ்தானம் ஸ்தானம்னா அது எங்க போய் அது சஞ்சரிச்சு இருக்கோம் அந்த அஹ் சூறாவளி ரூபமாக அது போய் எல்லா இடத்துலயும் சஞ்சரிச்சு இருக்கோம் அந்த மாதிரி இதா இப்பொழுது நிஜம் ஸ்தானம் ஆதிஷ்ட ஒன்னுடைய போய் ஸ்தானத்தில் போய் நீ இரு நிர்பயா கவலைப்படாத நிர்பயம் பயமே இல்லாமல் நீ போய் உன்னுடைய இடத்தில் இரு துவன் முக்தி சாதகம் ஒன்னுடைய விமோச்சனத்துக்குண்டான ஒரு சாதகம் உபாயம் அந்த உபாயம் கிஞ்சித்து ஏதோ ஒன்றுத்தை விசாரிய ஆச்சரிஷ்யே விசாரிய யோசித்து ஆச்சரிஷே அதை செய்விக்கிறேன் செய்கிறேன் சரி போய் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பா பிரேதமே நீ வந்து பயப்படாத சன்னு ஒரு பயமும் இல்லாத உன்னுடைய இருக்க வேண்டிய இடத்துல நீ இரு உன்னுடைய மோக்ஷத்துக்கு சாதனமாக ஏதாவது கிஞ்சித்து யோசிச்சு நான் வந்து செய்யறேன் கவலைப்படாத அப்படிங்கிற దుందకారీ నిజస్థానం తేన ఆదిష్ట తోకర్ణ చింతయామాస తాం రాత్రిం నధ్యగా సో దుందీ నిజస్థానం తేను ఆదిష్ట తుందీ వంద గోకర్ణనినాల్ ఆదిష్ట ఆనయడపట్టు దుందీ நிஜஸ்தானம் நிஜஸ்தானம் கதா தன்னுடைய இடத்திற்கு சென்றான் துந்துகாரி ஆதிஷ்டா கோகர்ணனினால் ஆதேசம் செய்யப்பட்டவனாக துந்துகாரி நிஜஸ்தானம் கதகா அதுக்கப்புறம் கோகர்ணன் என்ன பண்ணா ராத்திரி பூரா யோசித்தான் ஆனாலும் எதுவுமே அவருக்கு வந்து புலப்படலை கோகர்ணஹா தாம் ராம் சிந்தையாமச அந்த ராத்திரி பூர கால அத்வனவகம் அத்தியந்த சம்யோகேன்னுட்டு ஒரு சூத்திரம் இருக்கு வியாக்கரணத்துல கால அத்வனவகம் அத்தியந்த சம்யோக இது ரெண்டு மூணு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் இதை சோ காலம் அத்தியந்த சம்யோகே முழு ராத்திரியும் யோசிக்கிறது இருக்கு பத்தியெல்லாம் அந்த காலம் முழுவதும் அத்தியந்த சம்யோகம் மிகவும் ஒரு அஹ் ஒரு இடைவெளி கூட விடாத அந்த ராத்திரி பூரா யோசிக்கிறதுங்கிறதுக்கு அந்த ராத்திரிங்கிறதுக்கு அந்த கால விசேஷத்துக்கு திவித்தியா போடணும் விபக்தி தாம் அந்த அந்த இரவு கோகர்ணன் ந சாதகம் சாதக விஷயமாக ஒரு உபாயம் இருக்கும் அத்தியகாத்துனா அதிகச்சதி அதிகச்சதினு அறிகிறான் அத்தியகாத்து லுங்குல காரத்துல வருது இது ஒரு பெக்கியர் யூசேஜ் ஸோ தத்து ந அத்தியகாத்து அவனுக்கு புரியவில்லைன்னு அர்த்தம் ராத்திரி பூரா யோசிச்சோம் அவனுக்கு வந்து எதுவுமே தோணலை ஸோ துந்துகாரிய வந்து தன்னுடைய இடத்துக்கு அவன் போயிட்டான் கோகர்ணன் சொல்லி துந்துகாரி தன்னுடைய இடத்துக்கு போனது பிறகு ராப்பூர கோகர்ணன் யோஜித்து எதுவுமே புலப்படவில்லை நான் தத்து அத்தியகாத் என்ன சாதகம் உண்டு இவனை வந்து விடுவிக்கிறதுக்கு என்ன உபாயமுங்கிறது அவனுக்கு துளி கூட தோணலை பிராத்த தம் ஆகதம் திருஷ்டுவா லோகாக பிரீத்தியா சமாகத்தாக தத் சர்வம் கதித்தம் நிஷி கோகர்ணன் வந்தப்போ சர்வைஹி அஹ் ந ஜாதகான் இருந்ததோ இல்லையோ யாருக்குமே தெரியாத கோகர்ணன் இரவு நேரத்தில் வந்து தன்னுடைய வீட்டில் படுத்திருந்தான் அதுக்கப்புறம் துந்துகாரி பிரேத ரூபமா வந்து பயமுறுத்தினான் விட்டு இருந்ததோ இல்லையோ சோ அதனால இங்க பிராத்தா காலங்காரத்துல எழுந்ததுக்கு அப்புறம்தான் உலகத்துல அந்த ஜனங்கள் கிராமத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்தா அதனால சந்தோஷத்தோட பார்த்தா ஸோ பிராத்த ஆகத்தம் தம் திருஷ்டுவா லோக்காக பிரீத்தியா சமாகத்தாக அவன் வந்திருக்காங்கிறத பார்த்துட்டு கோகர்ணன் வந்து ஊருக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சுங்கிறத பார்த்துட்டு திருஷ்டுவா லோக்காக ஜனங்கள் பிரீத்தியா சமாகத்தாக ஒரு பிரீத்தி விசேஷத்தினால அங்க கூடினார்கள் எல்லாரும் வந்து அங்கே சேர்ந்தா ஜனங்கள்ட்ட ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு ஒரு பிரச்சனைங்கிறச்சே உடனே நாலு பேர்கிட்ட பகிர்ந்தோம்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமாங்கிறதுக்காக நாலு பேர்கிட்ட சொல்றோம் நமக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா இவ் ஒரு ஒரு நாலு சொல்யூஷன் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம செவத்துக்குள்ளேயே நம்ம திருப்பி திருப்பி இருந்தோம்னா கேட்டு நமக்கு சொல்யூஷன் வரப்போகுது ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேட்டோம்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு சொல்யூஷன் கூட எடுத்துக்கலாம் நம்ம இல்ல பத்துமே சரி வரல நான் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணேன் இதுதான் சரி அப்படின்னாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும் இல்லையோ அதுக்காக வந்து அங்க பிராத்தகா தம் ஆகதம் திருஷ்டுவா தம்ங்கறச்சு இங்கே கோகர்ணம் ஆகதம் கோகர்ணம் திருஷ்டுவா பிராதகா காலை வேளையில் வந்திருக்க கூடிய அந்த கோகர்ணனை பார்த்து விட்டு லோகா ஜனங்கள் பிரீத்தியா சமாகத்தாக பிரீத்தியுடன் பிரீத்தியுடன் அங்கு அவனுடன் சே அங்க சேர்ந்தார்கள் சமாகத்தாங்க அங்கு கூடினார்கள் அப்போ தத் சர்வம் தேன கதிதம் எது ஜாதம் யா ஜாத்தம் நிஷி எது ஜாதம் இரவு நேரத்தில் அண்மையம் எப்படி பின்னாடில இருந்து வரணும் நிஷி இரவு நேரத்தில் எது ஜாதம் என்ன நடந்ததோ யதா ஜாத்தம் எவ்வாறு நடந்ததோ தத் சர்வம் கதிதம் அது எல்லாமே கூறப்பட்டது ஏன்னா ஒன்று விடாத சொல்லணும்னு பேர் இப்போ வந்து ஜென்ரலி டாக்டருட்டையும் லாயர்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாதும்பா எதுக்கு அப்படி சொல்கிறான்னா ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு வேணால் அது வந்து ரொம்ப இன்சிக்னிஃபிகென்ட்டுன்னு நமக்கு தோணும் ஆனா அவாளுக்கு வந்து அது ஒரு பெரிய க்ளூ இருக்கலாம் நம்மளுடைய கண்டிஷனுக்கு அதனால தத் சர்வம் எது ஜாதம் என்ன நடந்ததோ எவ்வாறு நடந்ததோ யதா ஜாத்தம் அதை சர்வம் கதித்தம் தேன கோகர்ணேன கோகர்ணனால் தத் சர்வம் கதித்தம் அது எல்லாமே கூறப்பட்டது இந்த ஜனங்களிடத்தில் கார்த்தால அது கோகர்ணன் வந்ததை பார்த்த உடனே ஜனங்களுக்கு சந்தோஷமா அங்க கூடினார்கள் அப்போ எல்லாத்தையும் கோகர்ணன் எவ்வாறு நடந்ததோ என்ன நடந்ததோ அது அப்படியே கூறினான் வித்வாம்சா ஞானினா

எல்லா பலவிதமான சாஸ்திரத்தை புரட்டி புரட்டி பார்க்கறா யாரெல்லாம் பாக்கறான் வித்வாம்சகா படிச்சவா யோகனிஷ்டா யோகத்தில் யோகம்னா நிரோதா சொல்லியிருக்கேன் தியானத்தை பிராக்டிஸ் பண்றவா அதுக்கப்புறம் ஞானினகா ஞானிகள் இது நித்யா வஸ்து விவேகத்தெல்லாம் வச்சு அந்த அந்த சாதன சதுஷ்டயத்தோட பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஞானிகள் பிரம்மவாதினா பிரம்மத்தை அன்னைக்கு வந்து ப்ளூரல்ல சொல்றதுக்கு இதெல்லாம் இருந்ததோ என்னமோ இத்தனை பேர் மனுஷா இல்ல வித்வான்கள் யோக நிஷ்டத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பகுவச்சனத்துல போடுறார் ஞானினாக பிரம்மவாதினகா அப்படின்னு இத்தனை பேர் இருந்திருக்கணும் அப்போ அப்போ வித்வான்சா இவர்கள் எல்லாருமே சாஸ்திர சஞ்சயானு பஷ்யந்தகா சாஸ்திரத்தினுடைய குவியல்களை பார்க்கின்றவர்களான வித்வான்கள் யோகத்தில் இருப்பவர்கள் ஞானிகள் பிரம்மவாதினா பிரம்மத்தை பத்தி பேசக்கூடியவர்கள் அண்ட் பிரம்மவாதிங்கறிச்சி பிரம்ம நிஷ்டையில இருக்கக்கூடியவர்கள் தன் முக்திம் துந்துகாரினா முக்தி துந்துகாரியினுடைய முக்தியை நைவ தே அபசியன் நைவங்க அது வந்து கொஞ்சம் கூட அறவே அவளுக்கு என்ன முக்திக்கு உபாயம்ங்கிறது அவளுக்கு பார்க்க முடியல நைவ தே அபஸ்யன்னு தேங்கிறது இல் இவா எல்லாரையுமே தே அபஸ்யன் ஸோ அவளுக்கு எதுவுமே புலப்படலை தத்த சர்வை சூரிய வாக்கியம் தன்முக்தோ ஸ்தாபிதம் பரம் கோகர்ண ஸ்தம்பனம் சக்கரே சூரிய வேக வைத்ததா தத்த பிறகு இவர்கள் என்ன பண்ணான்னா சர்வீ தன் முக்தௌ சூரிய வாக்கியம் பரம் இது ஸ்தாபிதம் இது வந்து அன்மையும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஸோ தத்த பிறகு

எல்லோருமே இப்போ ஒருணங்கி சொன்னது என்னன்னா சூரியனை கேட்டால் எல்லாம் தெரியும் ஏன் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துலதான் அது கரெக்டா தெரியும் ஜெகத் சாட்சியும் வேறு ஆதித்யிருதயம் படிக்கணும் இதுல ராமாயணத்துல நூத்தி அஞ்சாவது அத்தியாயம் யுத்தகாண்டத்துல சர்வமங்கள மாங்கல்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சு அந்த இடத்துல வந்து சூரியனை சொல்றது அத்தனையுமே நமக்கு வந்து ஒவ்வொரு அப்ஜெக்ட்டும் ரெண்டு லெவல்ல பார்க்கணும் அதை ஒண்ணு வந்து சாதாரணமா நம்ம வந்து உலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் அடுத்த லெவல் பாக்கிறச்சி அது பிரம்மத்துக்கு இந்த சாட்சி ரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர சைதன்யமா பார்க்கணும் அவரை அப்படி அந்த ரெண்டு லெவலாக அந்த ஸ்தோத்திரத்தை வந்து பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படி அவ்வளோ அழகா இருக்கணும் அது சூரிய வாக்கியம் தன் முக்தோ பரம் ஸ்தாபிதம் சர்வைஹி எல்லோராலும் சூரியனுடைய வாக்கியம் தான் அவனுடைய இது ஒசத்தி பரம் பரம்னா முக்கியம் அப்படின்னு ஸ்தாபிதம் அதுதான் வந்து வைக்கப்பட்டது அப்போ கோகர்ணன் என்ன பண்ணான் கோகர்ணகா ததா அப்பொழுது சூரிய வேகசிய ஸ்தம்பனம் சக்கரே சூரியனுடைய வேகத்தை ஸ்தம்பனம் சக்கரே நிறுத்தி வைத்தான் அத ஒரு க்ஷணம் அவன் வந்து நிறுத்திட்டான் இந்த சூரியனுடைய வேகத்தை ஏன்னா எல்லாரும் வந்து சூரியனுடைய வாக்கியம் தான் ஒசத்தி அதுதான் வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கோகர்ணன் உடனே தன்னுடைய ஒரு தபோபலத்தினாலயும் தன்னுடைய யோக சக்தியினாலயும் மேனஸ்தித பிரஜ்ஜனமா அவனுடைய அந்த டெஃபனிஷனை வந்து மறக்கவே கூடாது அந்த சோக் ந சுகம் ந துக்கம் ந வைரி ந பந்துகு அதனால அப்படிப்பட்ட கோகர்ணனுக்கு எல்லா விதமான சித்திகளும் இருக்கும் அந்த சித்தியில வண்ணா வந்து போகறதுக்கு இஷ்டப்பட மாட்டான் ஆனா சித்திகள் இருக்கும் அஷ்டமா சித்திகளும் அவனுக்கு இருக்கும் வேணுங்கற்சி அவனால செய்ய முடியும் அதனால அந்த யோக பலத்தினால சூரியனுடைய வேகத்தை தடுத்து நிறுத்தினா ஸ்தம்பனம் சக்கரே ததா அப்பொழுது கோகர்ணஹா சூரியசிய சூரிய வேகசிய சூரியனுடைய வேகத்தை ஸ்தம்பனம் சக்கரே நெருத்தினான் நிறுத்திட்டு என்ன சொன்னான் கோகர்ணன் துப்பியம் நமோ ஜெகத் சாட்சின் துபியம் நமஹ ஹே ஜகத் ஜாட்சின் சூரிய மூர்த்தியில கர்மசாட்சினேன்னு விட்டு சொல்றார் தீட்சிதர் க அது ஜெகத் சாட்சி கர்மசாட்சிங்கிறதுலாம் என்னன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து வெரி ஒரு ஒரு இந்த லெவலில் பௌத்திகமான லெவல்ல யோசிச்சோம்னா கர்மசாட்சி அல்லது ஜெகத் சாட்சிங்கிறச்சே ஒரு அந்த தப்த சாமீகர நிபாய ஹரையே விஸ்வகர்மனே நமஸ்தமோ அபிக்னாய ருச்சையே லோக சாட்சினேன்னு இருக்கு இதுல ஆதித்யதயத்துல அதுல வியாக்கியானத்துல போடுறார் லோக சாட்சிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் போடுறார் ஒண்ணு வந்து திருஷ்ய பிரபஞ்ச சாட்சிங்கிறார் திருஷ்ய பிரபஞ்சமா இருக்கக்கூடிய நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த திருஷ்யம் அப்படின்னா பிரபஞ்சம் இந்த உலகம் வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு உலகம் அந்த உலகத்துக்கு அவர்தான் சாட்சி ஏன்னா நித்தம் அவர் வந்து இருக்கிற எல்லா என்டையர் உலகத்தை வந்து அவர் பிரகாச பிரகாசிக்கிறார் அவர் தான் வந்து நமக்கு ஒரு பொருள் உயிரை கொடுக்கக்கூடியவர் ஜீவதாதா அப்படி இருக்கக்கூடியவர் இந்த திருஷ்ய பிரபஞ்சத்துக்கு சாட்சியாக இருப்பவர் அதனால லோக சாட்சி ஜெகத் சாட்சின்னு அவருக்கு ஒரு அர்த்தம் ஒரு மெட்டாபிசிக்கல் லெவலில் எடுத்துட்டோம்னா வேதாந்த லெவலில் பாப புண்ணிய கர்ம சாட்சிங்கிறார் அந்த இடத்துல வியாக்கியானத்தில் போட்டிருக்கு லோக சாட்சிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் ஜீவராசிகளின் பாபகர்மாக்கும் புண்ணிய கர்மாக்கும் அவர் தான் சாட்சி இல்லை இதில் கடிகம்னு ஒரு ட்ராமாவில் யா ஷகாரன்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து சொல்லுவான் நான் இவனை இவளை கொண்ணுட்டு இங்கே புதைச்சுட்டு போயிட்டேன் யாருக்குமே தெரியாதோ இல்லையோ யாரு சாட்சி இங்க அப்படிம்பா அதுக்கு கூட இருக்கிற ஒருத்தன் விட்டன்னு ஒருத்தன் அவனும் கெட்டவன் சேர்த்திதான் ஆனா ரொம்ப பிரமாதமா சொல்லுவான் பத்து பேர் சாட்சி நிக்கிறாப்பா பூமி ஆகாஷம் இது சூரியன் சந்திரன் அப்படின்னுட்டு அடுக்குவான் பத்து பேரு சாட்சி நீ என்னமோ நானும் நீயும் இல்லை நான் பெசாத இருந்தேன்னா இந்த கொலைக்கு யாரும் சாட்சி இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்க பத்து பேர் சாட்சி இருக்காங்க அந்த ட்ராமால அது மாதிரி இங்க ஜகத் சாட்சின்னுங்கிறது வந்து சூரியனுக்கு அதனாலதான் அவரால் வந்து பரம் இவனுடைய முக்திக்கு உண்டான ஒரு பரம் செயலை அவரால் சொல்ல முடியும் அதுக்காக அட்ரஸ் பண்ற ஜாட்சின்னு பாப புண்ணா மே முக்தி ஹேதுகம் புரோஹி எனக்கு துந்துகாரியனுடைய முக்திக்கு ஹேதுவான விஷயத்தை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறார் தச்சுருத்துவா தூரத்தா சூரிய ஸ்புடம்

சோ தச்சிருவா அதை கேட்டுவிட்டு சூரியன் இருந்து இவ்வாறு கூறினார் ஸ்ரீமத் பாகவதாத் முக்தி சப்தம் வாசனம் தர்ம ரூபம் தூ விருதம் விஸ்ருதம் விஸ்ருதம் வேற ஸோ ஸ்ரீமத் பாகவதாத் முக்தி ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து தான் முக்தி ஏற்பட போகிறது ஆகையினால சப்தாஹம் வாசனம் குரு சப்த் இது இப்போ தனித்தனி வார்த்தையை அடுத்துன்னுருங்க ஒரு சோ முதல் வாக்கியம் என்ன ஸ்ரீமத் பாகவதாத் முக்தி பாகவதத்தில் இருந்து தான் முக்திங்கிறது ஏற்பட போகிறது ஆகையினால அதகா சப்தாகம் வாச்சனம் குரு சப்தாகம் ஏழு நாட்களுக்கு இந்த பாகவதத்தை வாச்சனம் குரு ப இது ப உபநியாசம் அந்த கதையை ஈ என்று சூரிய வச்சகா என்ற ஒரு சூரியனுடைய வார்த்தையானது சர்வைகி தர்மரூபம் வச்சகா சோ தர்மரூபம் சூரிய வச்சகா சர்வைஹி விஷ்ருதம் எல்லாராலும் நன்கு கேட்கப்பட்டது நமோ ஜெகத் சாட்சின் கோகர்ணன் வந்து கேட்கறச்சு ஹே ஜ்சாட்சின்னு சூரிய நீங்க வந்து எனக்கு சூரிய பகவானே நீங்க எனக்கு முக்திக்கு ஏத்து வை கொடுங்கள் அப்படின்னு கேட்டப்போ அதை தூரக்கேர்ந்து சூரியன் வந்து கேட்டு தூரக்கேர்ந்தே இருந்தே ஸ்புட்டமாக கிளியரா நன்கு அஹ் எல்லாருக்கும் கேக்கிறா மாதிரி வார்த்தையை கூறினார் என்ன பாகவதத்தினாலதான் முக்தி ஆகையினால சப்தாக ஆனது சப்தாக சப்தாகம் வாச்சனம் குருங்கிறது ஏழு நாட்களும் நீ கூறு இதை சொல்லு சூரியவசகா இந்த ஒரு தர்ம ரூபமான சூரியனுடைய வார்த்தையானது சர்வைஹி விஸ்ருதம் எல்லாராலும் கேட்க கேட்கப்பட்டது சர்வே அப்ருவன்னு பிரயத்னேன கர்த்தவியம் சுகரம் து இதம் அஹ் கோகர்ணா நிச்சயம் வாசனார்த்தம் சர்வே பிரயத் கர்த்தவியம் இது அப்ருவன்னு சுகரம் தூ கோகர்ணன் யோசிக்கிறார் எல்லாரும் வந்து இது ரொம்ப கஷ்டம்னா சொன்னான் ரொம்ப ஒரு முயற்சி எடுத்துன்னா பண்ணணும்ங்கிறார் இது என்னமோ பார்த்தா ரொம்ப சுலபமா இருக்கே அப்படிங்கிறார் சர்வே எல்லோரும் ஏன்னா முக்தி கயாஸ்ராத்த சத்தேனாபி ந முக்தி சேத்து என்ன பண்ண முடியும் அசாத்தியம் மோச்சனம் அப்படின்னு சொன்னப்போ இது கதம்பவியா எல்லாராலும் இப்ப என்ன எடுத்து சுகரம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம்னு நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ இது ஆரம்பிக்கிறச்சே இது எப்படி பண்ணுவோன்னு நினைச்சுட்டு இருந்தது போக அது தானா நடத்திட்டு போகும்ங்கிற இல்லையோ அது மாதிரி இம்பாசிபிள்னு நினைக்கிறது கூட நடந்துடும் பகவத் சங்கல்பத்துல அதனால சர்வே பிரயத்னேன கர்த்தவ்யம் இது சர்வே அப்ருவன் சுகரம் தூ இதம் அந்த அது பிரிச்சு எடுத்துக்கணும் அந்த தூங்கிறது அந்த இடத்துல பிரிச்சு சொல்றது இதம் இது வந்து சுகரம் சுகேன கிரியத்தை ரொம்ப ஈஸியா இதை வந்து சுலபமா பண்ணிடலாம் போல இருக்கே எல்லாரும் இதை வந்து ஒரு முயற்சியோட செய்ய வேண்டும் என்று எல்லோரும் கூறப்பட்ட இந்த விஷயமானது சுகரம் சுலபமாக முடியும் போல தோன்றது கோகர்ணனுக்கு சுலபமா இருக்குமா இருக்கும் நமக்கு பண்றது எப்படி இருக்கும் தெரியல கோகர்ணா நிச்சயம் இவ்வாறு நிச்சயம் செய்துவிட்டு வாசனார்த்தம் பிரவர்த்திதா இது பாகவதத்தை கூறுவதற்காக வாசனார்த்தம் பிரவச்சனத்திற்காக பிரவர்த்தித்தலம்பினான் ரெடியானா திரசிரவணார்த்தாய தேச கிராமத்து ஜனு தப்பா போட்டிருக்கேன் யுயுகுன்னு இருக்கு அது யயுகு தான் பங்கு அந்த விருத்த மந்தாஸ்ச தே அபி பாபக்ஷயாயவை அங்க தத்திர சம்சிரவணார்த்தாய தேச கிராமத்து பங்கு அந்த விருத்த மந்தாக தே அபி பாபக்ஷயாய யயுகு தத்திர எல்லோருமே பல தேசங்கள் பல கிராமங்களிலிருந்து ஜனங்கள் அஹ் பங்கு அந்த விருத்த யார் யாருக்கெல்லாம் வந்து கை கைகால் வளங்கலையோ கண்ணு தெரியலையோ வயதோ வயோதிகர்களோ அல்லது மந்த புத்தி உடையவர்களோ எல்லோருமே ஏதோ ஒரு பாப விசேஷத்தினாலதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிறவின்னு நினைச்சுன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜந்துக்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் பாபக்ஷயாய ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சமாவது குறையுமோ இல்லையோ இந்த ஒரு நற்காரியத்தை நம்ம வந்து கேட்டோம்னா இந்த இந்த ஜென்மாவில நம்ம நம்ம மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வர்ற அந்த பாப்பத்துல ஏதாவது கொஞ்சம் குறையாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில தத்திர தத்திரூ அந்த ஆட்டிடியூட் முக்கியம் மனசுங்கிறது முக்கியம் எந்த பாவனையில நம்ம கேட்கிறோம் எந்த பாவனையில அந்த டெஸ்பிரேஷன் நம்ம இந்த சப்தாகம் முடிச்ச உடனே கோகர்ணன் கேப்பர் இத்தனை பேர் கேட்டாலே ஏன் வந்து துந்துகாரிக்கு மாத்திரம் ஒரு மோட்சம் அடைஞ்சுது அப்படிம்பார் அப்போ சொல்லு மனசு முக்கியம் எனக்கு பாவத்தை போக்கிக்கணும் பத்து பாவம் பண்ணியிருக்கேன் அதில் நாலு போச்சுன்னா சந்தோஷங்கிற மாதிரி வரக்கூடாதுங்க அந்த ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கணும் முக்தி அடையணும் மோக்ஷ இச்சாங்கிறது இருக்கணும் அந்த ஒரு லோபியா இருக்கிறதுங்கிறது மோக்ஷத்துக்கு லோபம் இருக்கணும் அது எப்படியாவது நம்ம அடைஞ்சுடணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்ததுன்னா கண்டிப்பா பகவான் ஒரு விடுவான் இல்ல அந்த பாவனையோட கேட்டோமுன்னா கட்டாயம் நமக்கு வந்து ஒரு முக்தி இருக்க தான் இருக்கு இல்லை இதை படிச்சுட்டே இருக்கே இந்த 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 சீரியலையும் நாளைக்கு முடிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்க முடியாது அதெல்லாம் இருந்ததுன்னா அப்புறம் அதுக்கு வந்து வேல்யூவே இல்லை தத்திர சம்சிரவணார்த்தாய கேட்பதற்காக சம்சிரவணார்த்தாய தேச கிராமாத்து பல தேசங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் ஜனாகா ஜனங்கள் எப்பேற்பட்ட ஜனங்கள் பங்கு அந்த விருத்த மந்தாகா பங்கு கால் விளங்காதவர்கள் கால் நடக்க முடியாதவர்கள் அந்த கண் தெரியாதவர்கள் விருத்த வயோதிகர்கள் மந்தாகா ரொம்ப அத்தனை ஒரு தனக்கே யோசிச்சு இப்போ வேதாந்தத்துக்கு வரத்துக்கு நித்யா வஸ்து விவேகம் இருக்கணும்ங்கிறார் எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற பாகுபாடு இருக்கணும்ங்கிறார் அந்த மாதிரி பாகுபாடே இல்லாதவா என்ன பண்ணுவா வழக்கு என்ன அப்போ வேதாந்தமே கிடையாதா மோட்சமே கிடையாதா அப்படி கொஞ்சம் மந்த புத்திகளுக்கு இப்படி ஒரு வழியை அதுதான் அதனால கொஞ்சம் மந்த புத்திய இருக்கிறவர்கள் ஸ்லோ பாபத்தை போக்குவதற்காக யயுகு தத்ர கொடுத்திருக்கிறவர்கள் கோகர்ணன் எங்கு வாசனம் பிரவச்சனம் செய்கிறானோ அந்த இடத்திற்கு தத் ஸ்தானம் அடுத்தது சமாஜஸ்து மகான் ஜாதக தேவ விஸ்மய காரகா எதா ஏவ அது அடுத்த ஸ்லோகத்தோட படிக்கணும் ரெண்டாவது லைனை சோ முதல் லைனை மாத்திரம் சொல்லிடுறேன் சமாஜஸ்து மகான் ஜாதகா தேவ விஸ்மய காரகா தேவ விஸ்மய தேவர்களுக்கு கூட விஸ்மயம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய மகான சமாஜா ஒரு பெரிய கூட்டமானது ஜாதகா ஏற்பட்டது அங்கு சரியா சோ தேவர் தேவர்களுக்கு கூட ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க கூடிய ஒரு பெரிய சமாஜமானது ஏற்பட்டது சரத்குமாரர்கள் வந்து நாரதர் சொல்ல போற உடனே எப்பேற்பட்ட ஒரு கூட்டம் ஏற்பட்டது அந்த மாதிரி ஒரு இங்க தேவர்களுக்கு கூட விஸ்மயம் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமாஜம் ஒரு கூட்டமானது ஏற்பட்டது ஜாதகா எதைவ ஆசனம் ஆஸ்தாய கோகர்ணா அகதயத் கதாம் சேத அப்ப ததா ஸ்தானம் எதா பார்த்தோம்னா உடனே ததாங்கிறது இருக்கும் இல்லைன்னா கூட நம்ம இழுத்து அங்க சொல்லிக்கணும் அதனால யதா ஏவ எப்பொழுது கோகர்ணஹா கோகர்ணன் ஆசனம் ஆஸ்தாய கதாம் அகதையது ஆசனம் ஆஸ்தாய ஆசனத்தில் உட்கார்ந்து கதாம் அகதையது ஸ்ரீமத் பாகவதம் கதையை கூறினாரோ அப்பொழுது அந்த சேதமும் துந்துக்காரி ஈரஸ்தானம் பஷ்யன்னு யாத்த இங்கும் அங்கும் இடத்தை பார்த்து கொண்டு யாதா சென்றது எங்க போய் தான் இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா காத்து ரூபமா காத்துனால ஒரு இடத்துல அதால இருக்க முடியல அதனால இங்கேயும் அங்கேயும் போய் அது வந்து தேடுறது ஒரு ஒரு நிலையான ஒரு இடத்துல நம்ம போய் இருந்தோம்னா ஏழு நாட்களுக்கு இந்த கதையை கேட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை தேடிண்டு அது போச்சு சோ எதாயேவ எப்பொழுது கோகர்ணஹா ஆசனம் ஆஸ்தாய கதாம் அகதையது எப்பொழுது கோகர்ணன் வந்து ஒரு ஆசனத்தை போட்டுண்டு இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாரோ அப்போ அந்த பிரேதமும் வந்துருத்தும் இங்கும் அங்கும் யா ஸ்தானம் பஷ்யன்னு ஒரு ஸ்தானம் இடத்தை தேடிக்கொண்டு யாத்தக அந்த இடத்திற்கு அந்த பிரேதமானது சென்றது அப்போ என்ன இடம் ஒரு பார்த்து ஒரு இடத்துல உட்கார்ந்து முல்லையோ அதுக்கு ஸோ சப்த கிரந்தி யுதம் தத்த அபஷியத்து கீச்சகம் உச்சிருத்தம் ஒரு பெரிய மூங்கில் கம்ப பார்த்துது மூங்கில் அங்கே வந்து ஒரு மூங்க இது நிறையா இருந்தது போல இருக்கு செடி இருந்தது கீச்சகம்னா மூங்கில் பேம்பு அது அந்த பேம்பு வந்து உச்சிருத்தம் உயர் ரொம்ப உயரமான ஒரு மூங்கில் சப்த கிரந்தி யுதம் ஏழு முடிச்சு அதில் இருந்தது கிரந்திங்கரைச்சு நோட்ஸு இதில் பார்த்தோம்னா கணுக்கள் அதாவது இப்போ கரும்பு மூங்கல் இதுக்கெல்லாம் வந்து நல்ல கிளியராக நமக்கு தெரியும் அந்த கணு கணுவாக இருக்கும் அந்த இது மரம் கணுன்னா அந்த நோட்ஸ் ஒரு ஒரு செக்ஷன் செக்ஷனாக இருக்கும் ஸோ இது என்ன சப்த கிரந்தி யுத்தம் ஏழு கணுக்கள் உடையதான உச்சிருத்தம் உயர்ந்ததான உயர்வான கீச்சகம் மூங்கிலை தத்திர அந்த இடத்தில் கோகர்ணன் அந்த இடத்தில் இந்த பிரேதமானது பார்த்தது ஸோ வாசிக்கோ அங்கேயோ அது சஞ்சரிச்சது உடனே ஒரு ஒரு மூங்கில் அங்க பார்த்தது உயரமா இருந்தது பிளஸ் ஏழு கணுக்கள் உடையதான ஒரு மூங்கிலை பார்த்தது தன் மூல சித்திரம் ஆவிஷ்ய சிரவணார்த்தம் ஸ்திதா ஹி அசௌ வாத்தரூபி ஸ்திதி கர்த்தும் அசக்தா வம்சம் ஆவிஷத்து தன் மூல சித்திரம் ஆவிஷிய ஸ்ரவணார்த்தம் ஸ்திதஹாஹி தன் அந்த மூங்கில்ல வந்து உள்ள ஓட்டை இருக்குமோ இல்லையோ அந்த ஓட்டை இருக்கிற மூங்கெல்லாம் மூங்கெல்லாமே ஓட்டம் உண்டு ஏன்னா சுலபமா இருக்கும் காத்து போயிட்டு வரதுக்கு நம்ம கண்ணனுக்கு ஃபுலூட் வாசிக்கிறதுக்கு சௌரியம் தானே அதனால அதுல மூங்கில் வந்து இந்த கீச்சகர் அந்திரயுத்தம் குமார குமாரசம்பவத்தில் சொல்கிறச்சே நிறைய ஏராளமான மூங்கில் புதர்கள் இருக்குமா அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக காற்று வந்து உள்ளே போயிட்டு போயிட்டு வரும் இந்த கிண்ணற ஸ்திரீகள்லாம் பாடுறச்சே கூட வந்து பக்கவாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இப்போ இது இப்போ மூங்கலில் போகிற அந்த காற்று அப்படின்னு வருணிச்சிருப்பார் அதனால மூங்கில் வந்து ஓட்டை இருக்கும் காத்துனுடைய சஞ்சாரம் சுலபம் இவனோ வாத்தரூபி அதனால அங்க ரொம்ப சுலபமா போய் உட்காந்துர்லான்னு நினைச்சுண்டு இந்த துந்துக்காரி முதல்ல என்ன பண்றான்னா தன் மூல சித்திரம் தன் மூலங்கிறச்சே தசிய மூலம் கீச்சகசிய மூலம் அந்த கீச்சகம் மூங்கிலினுடைய மூலம் அடிபாகம் அந்த அடிபாகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சித்திரம் ஓட்டை அந்த ஓட்டைக்குள் நுழைந்து ஆவிஷ்ய ஆவிஷ்யார்த்தம் அசௌஸ்திதா சிரவணார்த்தம் கற்பதற்காக இந்த கதையை ஏழு நாளும் நம்ம உட்காந்து நீங்க கேட்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த அந்த மூங்கிலனுடைய மூலம் அடிவாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள்ள நுழைஞ்சு ஆவிஷ்ய அசௌ இவன் ஸ்திதஹா நின்றான் அவனுக்கு வந்து எவ்வளவு ஒரு க்ஷீணமான நிலைமையில அந்த துந்துக்காரி இருந்தா அவனால வந்து வாத்தரூபியா கூட அந்த மூங்கிலுக்குள்ள இருக்க முடியலையாம் கர்த்தும் கர்த்தும் அசக்தகா ஸ்திதி கர்த்தும் அசக்தகாங்கறத சமர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கு வாத்தரூபிங்கிறது அலங்காரம் யோசிச்சா இந்த இடத்துல ரெண்டு மூணு அலங்காரம் சொல்லிடலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த புராணம் வாத்தரூபி ஸ்திதிம் கர்த்தும் அசக்தகா ஸ்திதிம் கர்த்தும் அங்க இருப்பதற்கு அவனுடைய இருப்பு அதாவது டு டு ஃபார்ம் இல்லையா இவன் காத்து ரூபமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவனால இருக்க முடியல அதுக்கு என்ன பண்ணிட்டுன்னா வம்சம் ஆவிஷத்து அந்த மூங்கில் ஒரு ஆவேசம் தட் இஸ் பிரவேசம் பண்ணிடுதும் இந்த காயப்பிரவேசம்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து மூங்கில் அது பிரவேசம் பண்ணி மூங்கில் ரூபமாகவே அது இருந்துருத்தும் அந்த பிரேதம் வாதரூபி காற்று உருவமாக ஸ்திம் கர்த்தும் அசக்தகா இருக்க முடியாதவனான அந்த துந்துகாரி பிரேதம் வம்சம் ஆவிஷத்து மூங்கில் குள்ளேயே அது வந்து பிரவேசம் செய்து விட்டது சரியா இதுக்கு மேல எப்படி கேட்டா எப்படி நடந்தது சப்தம்ங்கிறது அடுத்த செஷன்ல பார்ப்போம் गोकर्ण उवाच त्वदर्थं तु गयापिण्डः मया दत्तो विधानतः तत् कथं नैव मुक्तोऽसि मम आश्चर्यमिदं महत् गया मुक्तिश्चेत् उपायो नापरस्थ्यः किं विधेयं मया प्रेत तत् तत् त्वं वद स प्रेत उवाच गयाश्राद्धशतेनापि मुक्तिर्मे न भ न भविष्यति उपायमपरं कञ्चित् त्वं विचारय साम्प्रतम् इति तद्वाक्यमाकर्ण्य गोकर्णो विस्मयं गतः शतश्राद्धैर्न मुक्तिश्चेत् असाध्यं मोचनं तव इदानीं तु निजं स्थानम् आतिष्ठप्रेतनिर्भयः त्वन्मुक्तिसाधकं किञ्चित् आचरिष्ये विचार्य च दुन्दुकारी निजस्थानं तेन आदिष्टः ततो गतः गतः गोकर्णश्चिन्तयामास तां रात्रिं न तदध्यगात् प्रातस्तमागतं दृष्ट्वा लोकाः प्रीत्या समागताः तत्सर्वं कथितं तेन यज्जातं च यथा निशि विद्वांसो योगनिष्ठाश्च ज्ञानिनो ब्रह्मवादिनः तन्मुक्तिं नैव ते पश्यन् पश्यन्तः शास्त्रसञ्चयान् ततः सर्वैः सूर्यवाक्यं तम स्थापितं स्थात गोकर्ण गोकर्णस्तंभन चक्रे सूर्य वै तदा तुभ्यं नमो जगत्साक्षि ब्रूहि मे मुक्तिक्रुवा दूरत सूर्य स्फुटीती अभ्यभाषता श्रीमद्भागवता मुक्ति सप्ताह वाचन कुरवचस्व धर्म तो विश्रुत सर्वे अब्रुवन् प्रयत्नेन कर्तव्यं सुकरं त्विदं गोकर्णो निश्चयं कृत्वा वचनार्थं प्रवर्तितः तत्र संश्रवणार्थाय देशग्रामाज्जना ययुः पङ्ग्वन्धवृद्धमन्दाश्च तेऽपि पापक्षयाय वै समाजस्तु महाञ्जातः देवविस्मयकारकः यदा एव आसनमास्थाय गोकर्णः अकथयत् कथां सप्रेतोपि तदा यातः स्थानं पश्यन्नित् पश्यन् इतस्ततः सप्तग्रन्थियुतं तत्र अपश्यत् कीचकमुच्छ्रितं तन्मूलच्छिद्रमाविश्य श्रवणार्थं स्थितो ह्यसौ वातरूपी स्थितिं कर्तुमशक्तः वंश वंशम् आविशत्